ஒழுங்கை குலைத்திடும் போராட்டங்களால் மட்டுமே தங்கள் வேண்டுகோள்கள் வெற்றி தருகின்றன என்று அவற்றை நடத்துவோர் கூறுகிறார்களே ஐயா என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள். மக்களிடம் ஒழுங்கு மீறும் எண்ணத்தையும் சட்டத்தை மறுக்கும் உணர்ச்சியையும் உண்டாக்க கூடாது என்பதே எனது எண்ணம். போராட்டம் என்றாலே ஒழுங்கும் கட்டுப்பாடும் தான். அவைதாம் படைகளுக்கு ஆயுதமே தவிர முன்னின்று நடத்துபவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருப்பது ஆயுதமாகாது. கலவரத்தினால் வரும் பலன் இன்றே கைகூடுவதாயிருந்தாலும் கூட அமைதியையும் அறிவுடைமையையும் அன்பையும் கொண்டு அதனால் கிடைக்கும் பலன் சற்று தாமதித்து வந்தாலும் நான் இதையே பெரிதும் விரும்புவேன். அது மாத்திரமல்ல, இவ்வித கலவரம் குழப்பம் இல்லாத கிளர்ச்சியையே மக்கள் உண்மையான நிரந்தரமான நல்வாழ்வை அடையச் செய்யும். மக்களிடமும் மாணவர்களிடமும் நாணயம், ஒழுக்கம், நேர்மை வளர வேண்டியது அவசியம். அரசாங்கம் சமுதாயத்தில் ஒழுக்கமற்றவைகளையும் நேர்மையற்ற கிளர்ச்சிகளையும் வளரவிடக்கூடாது. மாணவர்கள் இதில் ஈடுபட அனுமதிப்பது தவறான விளைவுகளை உண்டு பண்ணும் என்று கிளர்ச்சிகள் போராட்டங்களை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துகள்தான் இவை. இப்படி ஒவ்வொரு பொருள் குறித்தும் தந்தை பெரியார் அவர்கள் இதை மிஞ்ச ஒரு கருத்தில்லை என்னும் அளவுக்கு ஈடு இணையற்ற கருத்துக்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அக்கருத்துக்களுக்கு பொருத்தமான வினாக்களையும் தொடுத்து தந்திருக்கிறார்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். இப்பதிவு பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிட்டு உதவுங்கள். உங்கள் நட்புக்கும் உறவுக்கும் இப்பதிவுகளை பகிர்ந்து பயன்பெறுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.